ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரெட் மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரைடே பிரெட்னே சொல்லலாம். வாங்க இப்படி டிசைன் பார்த்துடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சர்க்கரை ஆட் பண்ணுறேன், 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கூடவோ குறைவோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். எல்லாமே சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பால் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ செய்ய போகிறோம். சப்பாத்தி மாவுக்கெலாம் எப்படி இப்போ செய்யுமோ அது மாதிரி இப்போ செஞ்சுக்கலாம். பால் அளவு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ செஞ்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு. நல்லா இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். மேலே லைட்டாக ஆயில் தடவிக்கலாம், அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஆயில் விட்டுருக்கேன், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம 1/2 ஹவர் அப்படியே வச்சுக்கலாம், அப்போ தான் டபுள் ஆகும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஹவர் ஆகட்டுங்க. 1/2 ஹவர் ஆகிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே டபுள் ஆகிருக்கு. நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா டபுளாக எடுத்துருங்க. இது எடுத்து மறுபடியும் ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், பிசைய பிசைய கரெக்டாகிடும். நல்லா உருட்டிட்டேன், கையில் ஒட்டல பாருங்கள். கொஞ்சம் கையில் ஒட்டல மாதிரி இருந்தால் மைதா கொஞ்சம் தடவிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி நல்லா நீல வாக்கில் நல்லா எங்களை உருட்டிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே சொல்லிட்டுனா இது மாதிரி பண்ணுறேன் நான். பாருங்கள் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த லாஸ்ட் எட்ஜில் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். பாருங்கள் எல்லாருக்குமே செஞ்சு வச்சாச்சு. இது கொஞ்சம் 1-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி பேக் பண்ண போகிறதில்ல, எண்ணெயில் தான் பொறிக்க போகிறோம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் ஃபஸ்ட்டு செஞ்சது, நல்லா டபுளாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஆகணும் எல்லாமே. ஈர துணி இல்லைன்னா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்குங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் வச்சுருக்கேன், இப்போ நல்லா போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, நல்லா ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு, இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் இப்போது. எடுத்தாச்சு, வெயிட்டில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம சூடோடு இருக்கும் போதே பவுடர் பண்ண சுகர் எடுத்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கும் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இதனால் நல்லா புரட்டி கொடுங்க.
சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.